Hi friends, this is Gayatri. Welcome to our channel. In the mudi vishayathula mattum ponnunga eppovum clean ah irupanga. Theveyana edathula valara sonna theveyillada edathula mattum indha mudi valarudhu. Konja mudi kottuna chinna prachanaiyavum nariya mudi kottuna periya prachanaiyavum think pandranga. Aangala vida ponnungalukku sila kurippitta idangalla adhiga mudi valanjina kattayam baadhippugalai erpaduthum. Aduvum illara vaalkaiyila thrupthi paduthuradhula kuda sila issues ah erpaduthum solranga. Ponnungalukku vevvera idangalla varakoodiya mudi பல்வேறு அர்த்தங்களும் இருக்கு. இந்த அக்கல் பகுதியில அதிகமா முடி இருக்கிற பொண்ணுங்க ஹார்மோன் செக்ரீட் ஆகுறது இந்த மாதிரி அக்கல் முடி அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சேட்டைய பண்ணும். அது என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரியான எண்ணங்களை அதிகப்படுத்தும். சிம்பிளா சொல்லணும்னா அக்கல் முடி அதிகமா இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்றவங்க தொலைஞ்சாங்க. பொண்ணுங்களுக்கு இந்த வயிறு பகுதியில முடி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் செக்ரேஷன் பொண்ணுங்களுக்கு அதிகமா இருக்கிறதால தான் இப்படி நடக்குது. இந்த மாதிரி வயிறு பகுதியில முடி இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப ஏமாலியா இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொன்னா அதை அப்படியே நம்பிடுவாங்க. அடுத்து இந்த பாப்பா வர இடத்துல அதிகமா உருவாகக்கூடிய முடி. பொண்ணுங்க எப்பொழுதும் கிளீனா இருக்கக்கூடிய இடம்னா அது இதுதாங்க. என்னதான் ரொட்டீனா கிளீனா இருந்தாலும் சில பொண்ணுங்களுக்கு முடி வளர்றது அதிகமா இருக்கும். இல்லற வாழ்க்கைக்கு பொண்ணு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பாப்பா வர இடத்துல அதிக முடி இருக்கிறவங்க ரெண்டு மூணு லவாது பண்ணுவாங்க. அடுத்து இந்த முதுகு பகுதியில அதிகமா முடி வளரக்கூடிய பொண்ணுங்க. இதனால கணவன்மார்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இல்லற வாழ்க்கையில சலிப்படைய மாட்டாங்க. மனைவிமார்களுடைய அழகான வசீகரமான தோற்றம் அவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து கால்ல முடி இருக்கக்கூடிய பொண்ணுங்க. கால் முடி அதிகமா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல செல்வ செழிப்போட இருப்பாங்க. தன்னை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு பர்ஃபெக்டா வாழ ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து லாஸ்டா சீட்டு பகுதியில முடி இருக்கக்கூடியவங்க. கம்ஃபர்ட் இல்லாத இந்த மாதிரி இடங்கள்ல கூட முடி நல்லா வளரும். எல்லாருக்கும் நார்மலா தாங்க இருக்கும். ஆனா சிலருக்கு மட்டும்தான் காடு மாதிரி இருக்கும். பொண்ணுங்களுக்கு இங்க நிறைய முடி இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இவ்வளவுதாங்க முடி அதிகமா வளர்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.